பிரதமர் மோடி இன்று முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கு வருகை தருவதையொட்டி ஹெலிகாப்டர் தளத்தில் அதிகாரிகள் பாதுகாப்பு ஆய்வு மேற்கொண்டனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது உதகை செய்தியாளர் விஜயசுந்தரம். விஜயசுந்தரம், வணக்கம். பிரதமர் வருகையை முன்னிட்டு ஹெலிகாப்டர் தளத்தில் பாதுகாப்பு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது, கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க. வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி காலை பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தின் 50வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் பந்திப்பூர் புலிகள் காப்பகத்திலிருந்து சாலை மார்க்கமாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு வருகை புரிய உள்ளார். இந்த நிலையில முதுமலை தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமிற்கு காலை சுமார் 9 மணிக்கு மேல் வருகை புரிந்து ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் எக்ஸ்பிரஸ் குறும்படத்தின் கதாநாயகர்களான பழங்குடியின யானை பாதனைகளான பொம்மன் வெள்ளி ஆகியோரை சந்திக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் ரகு பொம்மி யானைகளுக்கு கரும்பு வழங்குகிறார். பின்னர் தெப்பக்காடு முதுமலை உள் மற்றும் வெளிமண்டல வனப்பாதையில் மசனகுடி வரை வரும் பிரதமர் மசனகுடியிலிருந்து நீலகிரி மாவட்டத்தில் வரும் பண்டைய பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் பாரம்பரிய உடைகளில் வந்து காண்கிறார். இதனைத் தொடர்ந்து மசனகுடியிலிருந்து மைசூருக்கு ஹெலிகாப்டர் மூலம் செல்கிறார். பிரதமரின் வருகையொட்டி முதுமலை தெப்பக்காடு மசனகுடி பகுதிகளில் 8 காவல் கண்காணிப்பாளர் தலைமையில 2000 காவல்துறையினர், வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்ப நாய்கள் உட்பட 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது மசனகுடியில் ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்தில் விமானப்படை அதிகாரிகள் வந்து ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க.